நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிப்பதே பிரதானமாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகளின் செயலுக்கு அபராதம் விதிப்பது இரண்டாவது பட்சமாகத்தான் இருக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் கருத்தில் கொள்வதில்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேல்முறையீடு விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பதவியில் நியமிக்கப்படும் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைக்கின்றனர் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்சப்பணம் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய பதவி என்று நினைப்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம். மேல்முறையீடு விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பதவியில் உள்ள அதிகாரிகளின் சொத்து விவரங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அறிவுறுத்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிப்பதே பிரதானமாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சையத் செய்தியாளரிடம் கேட்கலாம். சையத், தகவல்களை பதிவு பண்ணுங்க. முக்கியமாக சிவப்பிரியா, நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிப்பதே பிரதானமாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்துள்ளது. சென்னை இக்காரத்தாங்கில் விதிமீறல் கட்டிடங்களை கட்டியதற்கான நடவடிக்கை எடுக்காமல் கடமை தவறியதாக கூறி தெய்வ சிகாமணி என்ற அதிகாரி 3 ஆண்டுகளுக்காக ஊதிய உதவி நிறுத்தி வைத்து சென்னை மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதை எதிர்த்து தெய்வ சிகாமணி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை ரத்து செய்து பணிப்பயன் மற்றும் பணப்பலன்கள் வழங்க வேண்டும் என கடந்த 2013 ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எடுத்து சென்னை மாநகராட்சி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பதவி உயர்வுக்கான பட்டியலில் தெய்வ சிகாமணி பெயரை பரிசீலிக்க வேண்டும் என கடந்த அக்டோபர் மாதம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு நீதிபதி எஸ் வைத்தியநாதன் மற்றும் மோமோ சபிக் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை கண்டது. இடைக்கால உத்தரவின்படி பதவி உயர்வுக்கு தனது பெயரை பரிசீலிக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் விதிமீறல் கட்டிடங்களை கட்டின மீதான உள்ளாட்சி அமைப்புக்கான நடவடிக்கையை எதிர்த்து அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அப்பீல் மனுக்கள் மீது நடவடிக்கை கோரிய வழக்குகளில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் கருத்தில் கொள்வதில்லை என குற்றம் சாட்டினர். நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகளுக்கு செயல்கள் அபராதம் விதிப்பது இரண்டாவது பட்சமும் தான் இருக்க வேண்டும். மேலும் சிறை தண்டனை விதிப்பதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும் என எச்சரித்தனர். மேலும் இது போன்ற அதிகாரிகளுக்கு உடனடியாக பணி இடைநீக்கம் செய்து முக்கியத்துவம் இல்லாத பதவிகளுக்கு நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். இதுவரை நீதிமன்ற உத்தரவு மூலம் அரசிடம் மேல்முறையீடு செய்யப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னவென்று அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் மேல்முறை விண்ணப்பங்கள் மீது எடுக்கப்படும் பதவிகளை நியமிக்கப்படும் லஞ்சப்பணம் மற்றும் வருமானம் ஈடக்கூடிய பதவி நினைப்பது வைக்கப்பட வேண்டிய விஷயம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த பதவியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் சேர்த்து சொத்து விவரம் குறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அறிவுறுத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். சோப்ரியா, தகவல்களுக்கு நன்றி. சையத்.